தோழர் கே வரதராஜன் அவர்களுடைய மரணம் இந்த செய்தி முற்றிலும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்முடைய தோழர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது எல்லா தோழர்களிடத்திலும் மிக எளிமையாக இயல்பாக பழகக்கூடிய அவருடைய பாங்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்களை நேசிக்கக்கூடிய தோழர்களால் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக அருமை கே வரதராஜன் அவர்கள் விளங்கினார் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்கள் பணியில் தன்னை முற்பு முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அகில இந்திய அளவில் மாபெரும் தலைவராக உயர்ந்தவர் தோழர் கே வரதராஜன் அவர்கள் என்னைப் போன்ற ஏராளமான தலைவர்களை உருவாக்கிய தலைவர் அவர் இன்னும் சொல்லப்போனால் தோழர்களை ஒரு சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதில் செதுக்கியதில் மிக முக்கியமான பங்கு தோழர் கே வரதராஜன் அவர்களுக்கு உண்டு குறிப்பாக கிராமப்புற மக்களை திரட்டுவதில் ஆழ்ந்து அக்கறை செலுத்தவர் குறிப்பாக விவசாய தொழிலாளிகள் மலைவாழ் மக்கள் கிராமப்புற விவசாயிகள் இவர்களை திரட்டுவதில் அது திருச்சி மாவட்டத்திலே தலைவராக இருந்தபோதும் சரி பிறகு மாநில அளவில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளராக அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் என்கிற அளவுக்கு உயர்ந்த போதும் கூட அவருடைய கவனம் முழுவதும் கிராமப்புற மக்களை திரட்டுவது என்பதிலே தான் குவிமயமாக அவர் செயல்பட்டார் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் குறிப்பாக அவர் மாநில பொதுச்செயலாளராக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துக்கு இருந்தபோது தான் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் என்கிற அமைப்பு பால் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க அமைப்பு இப்படி பிரிவு வாரியாக கிராமப்புற மக்களை திரட்டுவது என்பதை செயல்படுத்தி காட்டியவர் தோழர் கே வரதராஜன் அவர்கள் அதே போலவே அகில இந்திய அளவிலேயும் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் சில மாநிலங்களில் மட்டும் என்று இருந்த நிலையை மாற்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் என்கிற நிலைமையை ஏற்படுத்தியது தோழர் கே வரதராஜன் அவர்கள் அகில இந்திய பொதுச் செயலாளராக பணியாற்றிய காலத்தில்தான் என்பதை பெருமையோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போலவே அவர் மிக பன்முக ஆற்றல் கொண்டவராக தோழர் கே வரதராஜன் அவர்கள் விளங்கினார் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் பாடல்களை இயற்றக்கூடிய திறமை பெற்றவராக அவர் இருந்தார் எல்லோராலும் எத்தகைய சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மிக நளினமாக தீர்க்கக்கூடிய பண்பை அவர் திறமையை அவர் கொண்டிருந்தார் என்று சொல்லலாம் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அவரால் வளர்க்கப்பட்ட இயக்கம் முத்திரைப்பதிக்கத்தக்க பல முன்னுதாரணங்களை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஆழ்ந்து அக்கறை செலுத்திய ஒரு தலைவர் அவர் தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை உருவாக்கியதிலேயும் அகில இந்திய அளவில் தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணியை உருவாக்கியதிலும் மிகச்சிறந்த பங்கை ஆற்றியவர் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே களத்திலே நின்று அதை ஒவ்வொரு நம்முடைய வேலை திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாற்றி காலம் முழுவதும் அதை செயல்படுத்தி காட்டியவர் தோழர் கே வரதராஜன் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் விவசாயிகள் இயக்கத்தை கட்டுவதில் குறிப்பாக விவசாயிகள் இயக்கத்துடைய மாநில மையத்தில் பலப்படுத்துகிற அந்த காரியத்தை ஏராளமான இளந்தோழர்களை நான் அருமை தோழர் திருநாவுக்கரசு தோழர் கே முகமது அலி தோழர் நாகப்பன் போன்ற பல்வேறு தோழர்கள் இளந்தோழர்கள் விசா மாநில மையத்தில் பணியாற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அருமைத்தோழர் கே வரதராஜன் அதே மாதிரி கட்சியினுடைய மாநில மையத்திலேயும் மாநில செயற்குழு உறுப்பினராக நீண்டகாலம் பணியாற்றிய போது கட்சியினுடைய அச்சாணியாக இந்த மாநில மையத்திலே அவர் செயல்பட்டவர் அவர் அவரை அணைய அதே மாதிரி எழுத்தாளர் சங்கம் மாதர் சங்கம் போன்ற பல்வேறு அரங்கங்களுக்கு வழிகாட்டியவர் அவருடைய அனுபவமும் வழிகாட்டலும் என்றென்றைக்கும் நம்முடைய செங்கோடி இயக்கத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழும் ஊரடங்கு நேரத்தில் அவருடைய இறப்பு என்பது தோழர்களால் தாங்க முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு திடீர் மரணம் தோழர்களை நிலைகுலையச் செய்திருக்கிறது என்றால் மிகையல்ல இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக பன்முகத்தன்மை வாய்ந்த பன்முக திறமை கொண்ட ஒரு தலைவராக விளங்கிய தோழர் கே வரதராஜனை போல வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம் என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கக்கூடிய இரங்கல் செய்தி என்று கூறி நிறைவு செய்கிறேன்